பதினெண் சத்தார்த்தவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வரிசையை பார்த்துட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்குமான அஷ்டகர்மம் செய்யக்கூடிய நாட்கள் டீட்டெயிலில் இன்றைக்கி நாம் பார்க்குறது மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம். இது வந்து ஆந்திர பட்சத்தில் உள்ளது. இதுக்கான அஷ்டகர்மத்துக்கான நாட்களை பற்றின விவரத்தை பார்க்கலாம். 1. வஷ்யம், வளர்பிறை திங்கள் பகல், நவமி திதி, சித்திரை நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் பகல், தசமி திதி, பூசம் நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது ஆகர்ஷண கர்மத்துக்கான நாள், வளர்பிறை திங்கள் பகல், சப்தமி திதி, அவிட்டம் நட்சத்திரம், ரிஷபம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் பகல், திருதியை திதி, திருதியை திதி, அஸ்வினி நட்சத்திரம், மகரம் லக்னம். அடுத்தது மோகனம், வளர்பிறை சனி இரவு, தசமி திதி, அனுஷம் நட்சத்திரம், கும்பம் லக்னம். அடுத்தது தம்பனம், வளர்பிறை சனி இரவு, திருதியை திதி, மகம் நட்சத்திரம், கடகம் லக்னம். அடுத்தது உச்சாரணம், தேய்பிறை வியாழன் பகல், துவாதசி திதி, கார்த்திகை நட்சத்திரம், மிதுனம் லக்னம். அடுத்தது வித்வேஷணம், தேய்பிறை வியாழன் பகல், துதியை திதி, துதியை திதி, அஸ்வினி நட்சத்திரம், மேடம் லக்னம். அடுத்தது தேய்பிறை வியாழன் பகல், சப்தமி திதி, அனுஷம் நட்சத்திரம், சிங்கம் லக்னம். அடுத்தது பேதனம், தேய்பிறை புதன் இரவு, நவமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், ரிஷபம் லக்னம். அடுத்தது தேய்பிறை புதன் இரவு, சதுர்தசி திதி, உத்ராடம் நட்சத்திரம், கன்னி லக்னம். அடுத்தது மாரணம், தேய்பிறை புதன் இரவு,
தசமி திதி அவிட்டம் நட்சத்திரம் விருச்சிகம் லக்னம். இதெல்லாம் வந்து 100% வெற்றிக்கான நாட்கள். அடுத்தது இந்த நாள் அமையாதப்ப பயன்படுத்திக்கிறதுக்கான நாட்களுடைய விவரம். வஷ்யம் வளர்பிறை திங்கள் பகல் ஏகாதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் தனுர் லக்னம். அடுத்தது வளர்பிறை திங்கள் பகல் துதியை திதி திருவோணம் நட்சத்திரம் மேடம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் பகல் திருதியை திதி விசாகம் நட்சத்திரம் மேடம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் பகல் பூரணை திதி சதயம் நட்சத்திரம் தனுர் லக்னம். அடுத்தது ஆகர்ஷணம் வளர்பிறை திங்கள் பகல் துதியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் மகரம் லக்னம். அடுத்தது வளர்பிறை திங்கள் பகல் சதுர்தசி திதி சுவாதி நட்சத்திரம் கன்னியா லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் பகல் பூரணை திதி ஆயில்யம் நட்சத்திரம் கன்னியா லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் பகல் அஷ்டமி திதி அனுஷம் நட்சத்திரம் ரிஷபம் லக்னம். அடுத்தது வளர்பிறை புதன் பகல் பிரதமை திதி பூரட்டாதி நட்சத்திரம் மகரம் லக்னம். அடுத்தது மோகனம் வளர்பிறை சனி இரவு துவாதசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் மிதுனம் லக்னம். அடுத்தது வளர்பிறை சனி இரவு திருதியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் துலாம் லக்னம். அடுத்தது தம்பலம் வளர்பிறை சனி இரவு தசமி திதி பரணி நட்சத்திரம் விருச்சிகம் லக்னம். அடுத்தது வளர்பிறை சனி இரவு பூரணை திதி கேட்டை நட்சத்திரம் மீனம் லக்னம். அடுத்தது வளர்பிறை சனி இரவு அஷ்டமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் விருச்சிகம் லக்னம். அடுத்தது உச்சாரணம் தேய்பிறை வியாழன் பகல்
தசமி திதி பூரம் நட்சத்திரம் கும்பம் லக்னம் திருதியை திதி அடுத்தது தேய்பிரை வியாழன் பகல் திருதியை திதி மூலம் நட்சத்திரம் துலாம் லக்னம் அடுத்தது தேய்பிரை வியாழன் பகல் பூரணை திதி ரேவதி நட்சத்திரம் மிதுனம் லக்னம் அடுத்தது வித்வேஷணம் தேய்பிரை வியாழன் பகல் சதுர்தசி திதி சதுர்தசி திதி ஆயுள்யம் நட்சத்திரம் தனுர் லக்னம் பஞ்சமி திதி அடுத்தது வந்து தேய்பிரை வியாழன் பகல் பஞ்சமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் மேடம் லக்னம் அடுத்தது பேதனம் தேய்பிரை புதன் இரவு துதியை திதி துதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் மகரம் லக்னம் அடுத்தது மாரணம் தேய்பிரை புதன் இரவு பஞ்சமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் கடகம் லக்னம் அடுத்தது தேய்பிரை புதன் இரவு துவாதசி திதி சுவாதி நட்சத்திரம் மீனம் லக்னம் இந்த நாட்களில் தொடர்ந்து எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க, கொஞ்சம் எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். முக்கியமான தேவையான விஷயங்களை திரும்பி ஒரு தடவை பார்த்து எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிற்குமா நிற்காதா இல்லை அப்படின்றது தெரியல, அதில் சில காரணங்கள் இருக்குது. அதனால் நான் கொடுக்கக்கூடிய தகவல்களை எல்லோரும் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. இது இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாளில் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் காளி.